உண்மையிலேயே இந்த இசை வெளியீட்டு விழாவிலே என்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் கீழே உட்கார்ந்து கொண்டு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு எனது குடும்பத்தாரின் சார்பாகவும் குறிப்பாக எனது மனைவியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன பெருமை என்றால், இந்த பெருமைக்கெல்லாம் என் தாய் தந்தையர் தான் பொறுப்பு, சீதம்மா ரங்கசாமி அவர்கள் தான் பொறுப்பு. குடும்பத்திலே பல கஷ்டங்கள் இருந்தாலும் என் தந்தையார் மக்களுக்காக போராடியவர், அவர் வழியிலே வந்தவன் என்னுடைய ஆசான் ராஜாஜி. அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது சரித்திரம். எனது இந்த மேன்மைக்கு காரணம் எனது மனைவி. போராட்டங்களுக்கு இடையே என் மனைவியை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். அதெல்லாம் கேட்டால் பெரிய கதையாகும், நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அந்த மனைவி இல்லை என்றால் இந்த டிராஃபிக் அது உங்கள்கிட்ட பேச முடியாது. இன்னைக்கு இன்னும் உயிரோடு இருக்காங்க, வர முடியல. அதுக்காக என் பெண்ணும் மருமகன் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே பெருமை, என் தம்பி வந்திருக்கிறான், என் கூட பிறந்தவங்க 10 பேர். இதெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், இதெல்லாம் அவங்களுமே சேரும், எனக்கு இல்லை. 10 பேரில் நான் ஒருத்தந்தான் இந்த மாதிரி உண்மதியில் வந்துட்டுருக்கேன். அவங்களாம் அது பெருமை. எவ்வளவோ இடர்பாடுகள் குடும்பத்தாருக்கு கொடுத்தார்கள், அதெல்லாம் அந்த கதையில் பொருள் நினைக்கிறேன். வரப்போனால் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு பித்தளையாக இருந்த டிராஃபிக் ராமசாமி, சின்ன வயசில் தங்கமாக கொஞ்சம் இருந்து வந்த, இன்னைக்கு வைரத்தோடு சேர்ந்து வைரமுத்தோடு சேர்ந்து உங்கள் மத்தியிலே தமிழக மக்களுக்கும் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு உந்துதலோடு எஸ்ஏசியின் உதவி இயக்குனர் விக்கி அவர்கள் என்னிடம் கேட்டபோது உண்மையிலே நான் பெருமைப்பட்டேன். ஏன்பா இதை பற்றி படம் எடுக்கும்போது தீர்மானம் பண்ணிட்டியான்னு கேட்டேன். என் நாடு அப்படி இருக்குது. அந்த நிலைமையில் இல்லை சார், நான் சாருக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமைப்பட்டேன். என் அலுவலகத்துக்கு வந்து அவர் எஸ்ஏசி சார் வந்தார், படம் எடுக்கப்பறம் அறிஞ்சு கொடுக்கலான்னு கேட்டார். பேரை வச்சுக்கிறது தான், அதை விட பெருமை எனக்கு எதுவும் கிடையாது. தமிழக மக்கள் என்னுடைய குறிக்கோளே பயமின்மை, தன்னம்பிக்கை, தைரியம், இது மூணு இருந்தால் நீங்கள் தான் ராஜா. நீங்கள்லாம் பூஜா, அதை உருவாக்குறது தான் இந்த படம் அவர் எடுத்திருக்காரு. இன்னைக்கு தன்னுடைய உயிரையும் படை வைத்து தான் சொல்ல முடியப்போ இந்த படம் எடுத்திருக்கிறது. உண்மையிலே இன்னைக்கு நடக்கிற காரியங்கள்லாம் அந்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். வரும், வராப்பினாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இன்றைக்கே இந்த 2 இசைத்தட்டு இந்த இதில் வெளியிட்டாங்க. அதை பார்த்து அமெரிக்காலேருந்து எனக்கு ஃபோன் வருது, என்னைக்கு சார் படம் வெளியே வருதுன்னு. அது எனக்கு தெரியாதுங்க, அது அவங்களுடைய பொறுப்பு. என்னுடைய பெயரை தான் கொடுத்தேன், நீ எல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. இது வந்து உண்மையிலேயே தமிழகத்தை ஒரு சமுதாய மாற்றம் உருவாக்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் எவ்வளவோ படம் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு காலத்தில் அந்நியர் படத்தில் நடித்தேன், பாலாஜியோட. பாலாஜியோட கிளாஸ்மேட், என்சிடி ஸ்கூலில். அதனால் ட்ராமாவில் நடிச்சிருக்கேன். இதெல்லாம் போக இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஃபோனில் பேசினா எடுத்து பேசக்கூடிய திறமை உள்ள ஒரு மனிதன் உங்கள் முன்னாள் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் பயமின்மை. அதை தான் உள்ள வளர்க்குறது வரலாம், நான் தான் பார்க்குறேன். வயசு பெருசு இல்லை, நீ இது வெறும் 85 தான் உள்ளதே. சரி, 6 மாதம் காவல்துறையால் பாதிக்கப்பட்டு உள்ளதே சரியில்லை. இப்போ கூட இப்படி தான் இருக்க. இருந்தாலும் மன வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை,
இசைவிழா மூலமாக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு தர்ப்பணம் அல்ல, என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனது குரு ஆதான் ராஜாஜிக்கும் குறிப்பாக எஸ்ஏ சந்திரசேகருடைய குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுருக்கமாக குறிக்கிறேன். ஏன்னா கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கேட்டுட்டு போய் டேரக்ட் கருதி. உங்களுடைய இந்த படத்தினுடைய இது இப்போதே வந்துடுது, அவருக்கு பணம் தேவையில்லை, பெருமை வந்துடுது. என்னை விட பெருமை அதிகம் வந்துடுது அவருக்கு. நீ என் கதையில கேட்டேன், இது எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நீதிபதிகள் உள்பட பல பேர் ராமசாமி எதுக்கு உன் படம் வருதுன்னு கேட்குறாங்க. இதை விட பெருமை நாட்டில் எதுவும் இருக்க முடியாதுங்க. இது நோபல் பரிசு சிவாஜிக்கல செவிலியர் விருது கொடுத்தாங்க நடிச்சதுனால. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் செவிலியர் விருதை விட மேல் இந்த பேச்ச இந்த படம் அந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்து விடுவதை நான் நிச்சயமாக நம்புறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் குடும்பத்தார் சார்பாகவும் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் உண்மையிலேயே என் மனைவி போல் நடிக்கின்ற யோகினி அவர்களுக்கு பாராட்டு. நீதிமன்ற போராடுறதுக்கு அம்பிகா அவர்கள் நீதிபதியாக உட்கார்ந்துருக்காங்கன்னா நிச்சயமா மக்கள் நீதிமன்றம் நம்ப வேண்டும். பார்வையில் இதுவே நீதிமன்றம் தான் இன்னைக்கு. ஆயிரம் கூட சொல்லிட்டு இருக்கலாம், எப்போ ஆயிரம் கூட சொல்லலாம், எல்லாத்தோட மேல் என்னுடைய கூடவே இருந்து இன்னைக்கு ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிற ஒரு பெண்மணியை இந்த டாக்டராக நடித்த ஃபாத்திமா என்பவர் நடிக்கிறார் என்றால் என்னை காப்பாற்றியதாக நடித்தார். அதே போல் உண்மையிலேயே ஒரு பெண்மணி இன்னைக்கு மதுரைக்கு என் கேஸுக்காக அனுப்பிச்சிருக்கேன் என்ற உடல் சிரித்தால. 10 வயசு பெண்மணி ஃபாத்திமா அந்த பேரை வச்சு நடிக்கிறாங்களே, அவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னுக்கு வாங்க, பெண்களால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை என்பதை நான் நிச்சயம் ஆனிதமாக சொல்கிறேன். நீங்கள் தான் முன்னுக்கு வரணும், ஆண்களுக்கு நீங்கள் தான் ஊக்கம் கொடுக்கணும். போராட்டங்களுக்கு தான் பேசியிருந்தாங்க குழந்தைகளுக்காக தான் பால் கொடுக்கும், அது உண்மைதான். போராட்டம் கிடைக்காது, யாரை பற்றி அந்த உலகிட்டு இருக்கலாம், உலகவங்க அதே வர மாட்டாங்க, வர முடியாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஜெயலலிதா ஆக முடியாது, ஜெயலலிதாவே ஏமாத்திட்டாங்க. வருத்தப்படுறேன். திறமையுள்ள பெண்மணி தன்னுடைய ஆதிக்கத்தை வேண்டுட்டாங்க, ஆடவர் தானே இருந்தாங்க. அந்த மாதிரி ஆனது எனக்கு கிடையாது.